வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவில் மொறுமொறுன்னு பிஸ்கட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போது கால் டீஸ்பூன் சீரகம், ஒரு 1.5 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். சால்ட் சேர்த்துட்டு சீரகத்தை நல்லா கசக்கி போட்டுக்கோங்க. இந்த சீரகம் ஜீரணசக்தி கொடுக்கும், அதனால தான் சேர்க்குறேன். இது வேணாட்டா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட கால் கப்பு பவுடர் பண்ண சர்க்கரையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சால்ட்டும் சர்க்கரைலாம் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்து பிசையணும். நீங்கள் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். அதேமாதிரி ஃபுல்லாக நீங்கள் எண்ணெயே சேர்க்காமல் கால் கப்பு பால், கால் கப்பு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் செய்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துட வேணாம். அது சர்க்கரை சேர்த்துருக்கனால அது இலகிட்டு வரும். கொஞ்சம் மாவு நல்லா கெட்டிப்படாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், சாஃப்டாக மாவு இருக்கும். இந்த மாதிரி தட்டை வந்தால் போதும் நம்மளுக்கு. இப்போ மீதி எண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மேலேயே எண்ணெய் மிச்சம் இருக்குது. இதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு லைட்டாக கையில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த பிளேட்டில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் எண்ணெய் தடவுனா பட்டர் பேப்பர் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் கேப் விட்டே வைங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் 20 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுக்கணும். 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நீங்கள் செக் பண்ண கூட தேவையில்லை. முதல்ல எடுக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆறினோன்னு பிஸ்கெட்டு நல்லா வந்துடும். ஹெல்த்தியான பிஸ்கெட்டை எவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி செய்கிறது. இது ஆறினோன்னு இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் செய்யறனால ரொம்ப நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். அப்பப்போ தேவைக்கு கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கோங்க. நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா கூட 2 நாள் கூட எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.